அனைவருக்கும் உங்கள் ஆசிரியை ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு தமிழில் தலைப்பு ஒன்று, உள்ளங்கையில் ஓர் உலகம். அதில் படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம், அதை பற்றி நான் நடத்த போகிறேன் இன்னைக்கு. முதல்ல பாருங்கள், சரியான விடையை தெரிவு செய்வோமா. இதில் நான்கு விடைகள் கொடுத்துருக்காங்க, எது சரியான விடை அதை நம்ம தேர்வு செய்யணும். பாருங்கள், ஒன்று, ஏற்றம் என்ற சொல்லின் பொருள். ஏற்றம் என்ற சொல்லின் பொருள் சோர்வு, தாழ்வு, உயர்வு, இரக்கம். எது வரும்? உயர்வு. அதை எடுத்து இங்கே எழுதணும். இரண்டு, என்று கூட்டல் இல்லை. இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது என்றில்லை, என்றும் இல்லை, என்று இல்லை, என்றல்லை. எது வரும்னா என்றில்லை. அதை எடுத்து இங்கே எழுதணும். அடுத்தது பாருங்கள், மூன்று, முன்னே என்ற சொல்லின் எதிர்ச்சொல். எதிரே, பின்னே, உயரே, கீழே. முன்னே அப்படின்னா கண்டிப்பாக எதிர்ச்சொல் என்ன வரணும்? பின்னே. அதை எடுத்து இங்கே எழுதணும். நான்கு, கணினி டேஷ் வழியே அனைவரையும் இணைக்கிறது. கணினி டேஷ் வழியே அனைவரையும் இணைக்கிறது. எது? கணினி இணைக்கிறது. இணைக்கிறதுன்னு வந்திருக்கு, கணினி இணைக்கிறது. அது எதுன்னு பார்க்கலாமா? தகவல் களஞ்சியம், செய்தி, கடிதம், இணையம். எது வரும்? இணையம். அதை எடுத்து இங்கே எழுதணும். புரிஞ்சுதா உங்களுக்கு? அடுத்தது போகலாமா? பாருங்கள், வினாக்களுக்கு விடையளிக்க. இங்கே சின்னதாக கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கு எளிமையான விடை நம்ம எழுதணும். தகவல்களை எதன் வழியே எளிமையாக பெற முடியும்? நீங்கள் இந்த எதன் இருக்கு தானே, அதுக்கு கோடு போட்டுக்கலாம். தகவல்களை எதன் வழியே எளிமையாக பெற முடியும் சொல்லி கேட்டிருக்காங்க. எதன்றது வந்து ஒரு கேள்வி, அதுக்கு நம்ம என்ன பதில் எழுதணும் அப்படின்னா, அதுக்கு பதிலாக கணினி, கா நீ போட்டுட்டு, இந்த கொஸ்டின் இருக்குது தானே, இதை அடிச்சுட்டு அதுக்கு பதிலாக புள்ளி வைக்கணும், அவ்வளோதான். சொல்லட்டுமா? தகவல்களை கணினி வழியே எளிமையாக பெற முடியும். அடுத்தது பாருங்கள், கணினியின் பயன்கள் குறித்து இப்பாடலின் வழியே நீ அறிந்து கொண்டவற்றை கூறுக அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன பயன் அப்படின்னா, அந்த பாடல் பொருள் இருக்கு பாரு, பக்க எண் ஒன்று, அதில் பாருங்கள், ஒன்று பாரு, நட்பை உருவாக்குகிறது, கடித போக்குவரத்தை விரைந்து செயல்படுத்துகிறது, தகவல் களஞ்சியமாக செயல்படுகிறது, அப்புறம் வந்து என்னது, எந்த செய்தியை கேட்டாலும் உடனடியாக எடுத்து தருகிறது. இந்த இதை மட்டும் கூட நீங்கள் எழுதுனா போதும். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஒரே ஓசையில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுவோமா. இங்கே காட்டிடுவேன், தந்திடுவேன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா, செய்திடுவேன். இந்த இடத்துல என்ன எழுதணும்? செய்திடுவேன். இந்த இடத்துல என்ன எழுதணும்? துணை புரிவேன். அடுத்தது பாருங்க, எனக்கில்லை. எனக்கில்லை. என்றில்லை. இந்த கடைசியில் முடிகிற சொற்கள் வந்து ஒரே ஒலிப்போட இருக்கு. அடுத்தது பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, விசை பலகையில் உள்ள எழுத்துக்களை கொண்டு சொற்களை கண்டறிவோமா. இங்கே திரைன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம என்ன எழுதலாம் இதுலையே பாருங்க, தி நை, தி நைன்னு எழுதலாமா?
திணை. அடுத்தது பாருங்க, வேற என்ன எழுதலாம்? உரை எழுதலாம். அடுத்தது கணினி, உங்களுக்கு தெரியும் கணினி. அடுத்தது என்ன எழுதலாம்? வரைதல், உதயம். அடுத்து வேறு ஏதாவது வார்த்தைகள் ஒன்று இருந்தால் கூட நம்ம எழுதலாம், இடி கூட எழுதலாம், இடி. இல்லைன்னா கரை, வரைதல். என்னென்ன வார்த்தைகள் உங்களுக்கு இந்த இதுக்குள்ளே இந்த விசைப்பலைகள் இருக்கோ அது தெரிஞ்ச எழுது வார்த்தைகளை மட்டும் நீங்கள் கூட அந்த சொற்களை எழுதலாம். அடுத்தது பாருங்கள், சொல் விளையாட்டு. அலைபேசியோட தொடர்பில்லாத எழுத்துக்களை நீக்கி சொற்களை உருவாக்குக. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஓ பு ல ல பு எம்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து இந்த ஓவை அடிச்சிடலாம், அடுத்தது என்னது இன்னொரு பூவை அடிச்சிடலாம். அப்போ என்ன வார்த்தை வரும்னா இங்கே பாருங்கள், புலனம். பு ல ந இம், புலனம். அடுத்தது பாருங்கள், இந்த இடத்துல ஆய் இருக்குது. இப்போ அழகாய், அழகாய். அடுத்தது பாருங்கள், இந்த ஈ அடிச்சிடலாம், இந்த இதை அடிச்சிடலாம். அப்போ இணையம், இணையம், இணையம். அடுத்தது பாருங்கள், முகநூல், இந்த இதை அடிச்சிடலாம், இதை அடிச்சிடலாம். அடுத்தது ஒன்றும் முகநூல், முகநூல். அடுத்தது பாருங்கள், முகநூல் எழுதிட்டோமா? அடுத்தது பாருங்கள், கை அடிச்சிடலாம், நூ அடிச்சிடலாம், வி அடிச்சிடலாம், புதுமை. இப்போ உங்களுக்கு அதெல்லாம் புரிஞ்சதா? ஆ, அடுத்தது பாருங்கள், மீண்டும் மீண்டும் சொல்லி பழகுவோமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை வந்து அலையில் மிதந்த மீனை வலையில் பிடிச்சா விழுகலை, கலகலன்னு சிரிப்பு வரல, மரக்கிளைய கரத்தால் பற்றி தொங்கையில் கையை சுழற்றினதானல கீழே விழுந்தேன். காத்துல விழுந்த பழத்தில் சுவையில்லைன்னு சொல்ல முடியல, இந்த நினைப்பில் நண்பன் விழுந்தான் பள்ளத்தில். இதை நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவை கொஞ்சம் நிதானமாக சொல்லி பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் அதே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா சரியாக போயிடும். அடுத்தது கலையும் கைவனம். இந்த புத்தகத்தில் வந்து இந்த வண்ண இந்த இந்த படத்துக்கு வந்து எது எதுக்கு பொருத்தமான வண்ணமோ அதை நீங்கள் வண்ணம் தீட்டுங்க. அடுத்தது இது மாதிரி சொல்லி செயலிகளுக்கு பொருத்தமான படத்தினை பொறுத்துக. மின் அஞ்சல் அப்படின்னா மின்னஞ்சலில் நம்ம அந்த மெசேஜ் அனுப்பணும் பாரு, அதுதான் மின் அஞ்சல். இதுக்கு கோடு போடணும். அடுத்தது புலனம். புலனம் அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கு தான் புலனம்னு பேர். முகநூல் ஃபேஸ்புக், இதுக்கு நம்ம பொருத்தம் பொறுத்து பொருத்தமானதை இணைக்கணும். அறிந்து கொள்வோம், இது மட்டும் முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. அலைபேசியை முதன் முதலில் கண்டறிந்தவர் மார்டின் கூப்பர், மறந்துடாதீங்க. மின்னல் வெட்டும்போது அலைபேசியை பயன்படுத்தக்கூடாது, ஏனெனில் அலைபேசி இடுதாங்கி போல் செயல்பட்டு மின்னலை உங்கள் பக்கம் ஈர்த்துவிடும். அந்த மழை பெய்யும் போது இடி மின்னல் வந்தால் கண்டிப்பாக ஃபோன் பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி சார்ஜ் போட்டுக்கிட்டே நம்ம மின் இணைப்பு இருக்கும்போது கண்டிப்பாக அலைபேசியை பயன்படுத்தக்கூடாது. இதை நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கோங்க. இதோட இந்த மதிப்பீடு முடிஞ்சது. அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். நன்றி.